இதன் காரணமாக அடுத்து வரும் 5 தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மழை தொடரும். நாளை டெல்டா மாவட்டங்கள் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், அதனை ஒட்டியுள்ள ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 17ஆம் தேதி வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். ரெட் அலர்ட் தான் நம்ம இப்போ 16ஆம் தேதி எதிர்பார்க்குறோம். 16ஆம் தேதி நம்ம கொடுத்துருக்கோம். வட கடலோர இந்த கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டியுள்ள எல்லா மாவட்டங்களையும் பார்த்தா மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிக கனமழை, அதற்கு பிள்ளை இருக்கும் இந்த மாவட்டங்களில் கனமழைக்கு 7 சென்டிமீட்டர்லேருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ளது வந்து நம்ம கனமழை. 12லிருந்து 28 இது வரைக்கும் 19 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை. 20 சென்டிமீட்டருக்கு மேலே போனால் அதி கனமழை. தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தற்பொழுது இன்று காலை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தொடர்ந்து அது அந்த பகுதியில் நிலைக்கிறது. இதனை தொடர்ந்து வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புதுவை, வட தமிழகம், தெற்கு ஆந்திர கடற்கரை அருகில் நிலை கொள்ளும். அரபிக்கடலில் இருக்கின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று இரவு வலுப்பெற்று தொடர்ந்து அது ஓமன் கரையை நோக்கி நகர்ந்து செல்கிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 5 தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மழை தொடரும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, பெரம்பலூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை டெல்டா மாவட்டங்கள் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், அதனை ஒட்டியுள்ள ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 17ஆம் தேதி வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். மேலும் 16ஆம் தேதி திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் மிக கனமழையும், அதனையொட்டியுள்ள திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓர் இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 17ஆம் தேதி வடமேற்கு மாவட்டங்கள் உள்ளடக்கிய ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓர் இடங்களில் மிக கனமழையும், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓர் இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல், தமிழக கடற்கரை பகுதிகள், தெற்கு ஆந்திர கடற்பகுதி, தெற்கு வங்கக்கடல் பகுதி, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அரபிக்கடல், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதி இந்த பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மீனவர்கள். ஓகேங்களா? இப்போ அந்த சிஸ்டம் நேற்று நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு. அது தொடர்ந்து வந்து வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும். மெதுவாக நடந்து இப்போ நிலவை பார்க்கும்போது மெதுவாக நகர்ந்து வரக்கூடியதற்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையை ஒட்டி வட தமிழகம், ஆந்திரா இந்த கடற்கரையை ஒட்டி நிலவக்கூடும். ரெட் அலர்ட் அதான் நம்ம இப்போ 16ஆம் தேதி எதிர்பார்க்குறோம். 16ஆம் தேதி நம்ம கொடுத்துருக்கோம். வட கடலோர இந்த கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டியுள்ள எல்லா மாவட்டங்களையும் பார்த்தா மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிக கனமழை, அதற்கு பிள்ளை இருக்கின்ற மாவட்டங்களில் கனமழைக்கு
எந்த அலாரமிங் சிச்சுவேஷன் இது? அதாவது இது இயற்கை நிகழ்வு, இது மழைக்காலம். எந்த அச்சமும் இல்லாமல் இந்த மழைக்காலத்திற்குள்ளேயே எப்பொழுதும் மழைக்காலத்தில் என்ன எதிர்பார்க்கணுமோ அந்த இயற்கையை அப்படி எதிர்பார்க்கணும். இம்பாக்ட்ஸ் வந்து நம்ம சரி ஒவ்வொரு பகுதியோட இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். 5 சென்டிமீட்டர் மழை என்பது ஒரு பகுதியிலும் இன்னொரு பகுதியில் என்ன விளைவுகள் ஏற்படுத்தும் என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றது பொறுத்து தான் அதை சொல்ல முடியும். நம்ம மழைக்கான பாதை என்ன என்ன இருக்கக்கூடியன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம 16ஆம் தேதி நம்ம 16 ரெட் கலர் கொடுத்துருக்கோம். மொத்த தமிழ் எல்லா இடத்துலையுமே 20-22 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு கிரேடிங்கில் தான் நம்ம இது பண்ணிட்டு வரோம். அதுபடி சொல்லியிருக்கோம், மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு. வடகிழக்கு பருவமழை இன்னும் 2-3 தினங்கள் 15-16ஆம் தேதியில் நம்ம ஒட்டி தூங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. 40 சென்டிமீட்டர் அந்த மாதிரி நம்மளுடைய வந்து இந்திய வானிலை துறையிலிருந்து 3 தினங்களுக்கு சேர்த்து இப்போ வந்து ஒரு 20 சென்டிமீட்டர்னா எந்த இடத்துல சென்னையில் எந்த இடம் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இது கிரேடிங்கில் தான் சொல்கிறோமே. 6 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ளது வந்து மிதமான மழை. 7 சென்டிமீட்டர்லேருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ளது வந்து நம்ம கனமழை. 12லிருந்து 28 இது வரைக்கும் 19 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை. 20 சென்டிமீட்டருக்கு மேலே போனால் அதிக கனமழை. அவ்வளோதான். அது ஒவ்வொரு பகுதியில் இப்போ என்ன நம்ம பார்க்குறோம்னா சென்னையை எடுத்துக்கோங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து 7 மில்லிமீட்டர், குடம்பாக்கத்தில் 5 சென்டிமீட்டர், 50 மில்லிமீட்டர். ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் வேறுபாடுகள் இருக்கும், ஒரே சமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அதனால் கலந்து ஒரு ஓரான ரேஞ்சில் தான் நம்ம சொல்லுவோம். சீசனல் ஃபோர்காஸ்ட் வரைக்கும் மாவட்ட அளவில் கொடுக்க முடியாது. மாவட்ட அளவில் கொடுப்பதற்கான வாய்ப்பு தற்பொழுது இல்லை. மாநில அளவில் தான் இது பண்றாங்க. அதுவும் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கேரளம், தமிழகம், தெற்கு உள்ள கர்நாடகா, ரயலசீமா, தெற்கு ஆந்திர பிரதேசம் 5 மாநிலங்கள் அடங்கியதான் பெரிய அதிக பலன் பெறக்கூடியது. இந்த பகுதிகளுக்கு மொத்தமாக பார்க்கும்போது இயல்பை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா சீசனல் ஃபோர்காஸ்டில் வந்து உங்களுக்கு ஏரியா இந்த இடங்களில் எந்த டேட்டில் வரும்னு சொல்கிறது இல்லை. சீசன் போது 3 மாதங்களுக்கு உள்ளது. அந்த 3 மாதங்களுக்கு இயல்பு இருக்கும். அந்த இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது அதுதான் சொல்லவும். எந்தெந்த தினங்களில் எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து நம்ம கண்காணிக்கிறோம். சீசனல் லெவலில் கூட நம்ம வந்து புயல் எங்கே வரும், நவம்பர் 12ஆம் தேதி புயல் வருமா அப்படி சொல்ல முடியாது. நம்ம சொல்லக்கூடியது சீசனலுக்கான ஃபோர்காஸ்ட்டு செய்யும் பொழுது அதற்கான பேசிஸ் வேறு, இதில் பேசிஸ் வேறு. நம்ம வந்து பார்க்கும் பொழுது இது வந்து நம்ம சொல்றோமே, நம்ம இந்த மாவட்டங்களுடைய இதுவும் கொடுத்துருக்கோமே, எல்லோ கலர் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த சீசன்ல நேத்தே சொன்ன மாதிரி தான், அரபிக்கடலும் வங்கக்கடலுக்கும் இடையில் 2 வானிலை நிகழ்வு இருக்கிறது. இது ரெண்டுக்கும் இடையில் இடைவெளி இருந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ அரபிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடியது மெதுவாக ஓமன் நோக்கி நடந்து செல்லுது. அருந்து விலகும் பொழுது இது எப்படி இந்த கான்சன்ட்ரேட் ஆகும்? அது மொத்தமாக இருக்கும் பொழுது சியர் ஜோனில் இருக்கும் பொழுது அங்கங்கு வளிமண்டல சுழற்சி உருவாகும், அங்கங்கு மாய்ஸ்டர் கன்வர்ஜன்ஸ் உருவாகும், அதற்கேற்ற மாதிரி மழை இருக்கும். இனிமேல் தான் ஆரம்பிக்கும். அதான் இனிமேல் தான், அதாவது 3 மணிக்கு ஆரம்பிக்கும், 4 மணிக்கு ஆரம்பிக்கும்னு சொல்லு. இந்த டே ஃபோர்காஸ்ட், டைம் அவர்லி ஃபோர்காஸ்ட்னு சொல்லலை. இரவில் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த டுடே ஹெவி ரெயின்ஃபால் டுடே ஈவினிங்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போவே வந்து கீழே பார்த்தீங்கன்னா இதில் இல்லை, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. சேட்டலைட் பிக்சரில் பாருங்கள், கரண்ட் பிக்சர் பார்த்தீங்கனாலே நிறைய மழை டெல்டா நோக்கி கிளவுட் பிக்சர்ஸ்லாம் போயிட்டுருக்கிறத பார்க்கலாம். இனி பொதுவாக வடகிழக்கு பருவமழையுடைய இது வந்து மாலை மற்றும் இரவு நேரம் அதிகாலையில் தான் அதிகமாக இருக்கும். அதனுடைய இதெல்லாம் சிஸ்டமும் நகரும், இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த கோஸ்ட் இந்த ஆர்கனைஸ் அதெல்லாம் பொறுத்து இது இருக்கு.